வெளியில போக முடியாது, அவங்க கட்டியிருந்த கழிவறை புறம் அடிச்சுட்டான். அப்புறம் எங்க போவாங்க? அவங்க என்ன சொன்னாங்க மேடம், நீங்க எழுதி எல்லாருமே கையெழுத்து போட்டு பத்திர கொடுங்க. ரோடு வருது, ரோடு வர சொல்ல நாங்க இடிப்போம். அப்ப அந்த டைம்ல இடம் வந்து இது பரம்பூர் இடம் மடக்கி விட்டாங்க. அவங்க மூணு பேர் வாங்கிட்டாங்க. இந்த குடும்பத்துல பொம்பளை எல்லாம் இங்க போவாங்க? இது யாரு இடம் முதல்ல சொல்லல? நீங்க ஒரு அரசு அதிகாரி, இது ஏறி இது வந்து பாவா புறம்போக்கா இல்லையா? அரசு இடமா இல்லையா? வர சொல்லுங்க, நான் இங்க இருக்கேன். நீங்க வர சொல்லுங்க ஐயா, நான் இங்க இருக்கேன். வர சொல்லுங்க, பேசுவோம். இங்க இருக்கிற மக்கள் பூரா பேசுங்க, இது ஏறி போய் இது வந்து காவல்புறம், இது அரசோட இடம், இது அப்படி வாங்கிதான் ஆக்கிரமிப்பு. முதல்ல நீங்க அதை கவனிச்சுக்கணும். இருங்க, அந்த அம்மா பட்டா இருக்கு இல்லையா? இரு பட்டா பட்டானா கொண்டு வந்து என்ன காட்ட சொல்லுங்க. அம்மா
வணக்கம் சொல்லுங்க. நீங்க நாங்க கட்டுறோம் ஐயா, அவங்க இடம்னா இடிச்சிட்டோம் ஐயா, வேற இடத்துல கட்டிக்கிறோம் ஐயா. இப்ப நீங்க இங்க பேசுறது, நீங்க பேசுறது ஒரு மனசை கூட 20-30 நாளா வெளியில இருந்துட்டு இங்க வந்து வாழ்விடம் இல்லாம கழிவறைக்கு போக வழி இல்லாம 100 பெண்கள் அவதிப்பட்டுருக்காங்க. நீங்க என்னைக்கு வந்து அவர் வந்து அவர் சொல்லி இந்த கழிவறை அப்படி அரசு செய்ய வேண்டிய வேலையை நாங்க பாவப்பட்ட பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்க இதுல வந்து எந்த உதவியா இல்லாம அந்த அம்மா ஆவணத்தை கண்ட இடிச்சுட்டு வேற பிள்ளை கொடுத்துட்டு போறேன். ஆவணம் எங்க வரும்போது டைம் எத்தனை நாள்? இது ஐயா எது இல்லைன்னு சரி தெரியுது. அதுக்கு என்ன என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? என்ன நடவடிக்கை நடந்திருக்குது? பாத்ரூம் இல்லைன்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்திருக்குங்க? பாத்ரூம் இல்லைன்னா என்ன நடவடிக்கை நடக்கணும்? நான் சொல்றேன், நான் தான் சேலஞ்ச் பண்றேன். அந்த அம்மாவுக்கு சொந்தமா இடம் இருக்க முடியாதுன்னு இருந்தா டாக்குமெண்ட்ஸ் காட்ட வேண்டியதானங்கய்யா. எப்ப காட்டுறாங்க? காட்ட சொல்லுங்க. அது எடுத்து காமிக்க சொல்லுங்க. நான் இருக்கேன், இங்கே இருக்கேன், கொண்டு வர சொல்லுங்க. சரி அத சொல்லுங்க ஐயா, அத சொல்லுங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க ஐயா. ரொம்ப அடிப்படை வசதிக்கு முறைப்படி நீங்க அங்க போய் வாங்கி வந்து கட்டுங்கன்னா 1 மாசம் அது வரைக்கும் இந்த 150 பெண்கள் எங்க போவாங்க? ஏற்கனவே நீங்க பாக்குறீங்க அவங்க கட்டியிருந்த இடங்கள்லாம் ஆட்டு கதை கிட்ட கொண்டாந்து வேலையை போட்டு. அப்ப வாழ்றவங்களுக்கு தான் இது அதிகாரம், அவனுக்கு தான் நிக்கணும். அப்ப இந்த தாழ்ந்த குடிக்காரனுக்கு பக்கத்துல நிக்காதப்போ பெருசு பெருசா கட்டிக்கிட்டு வாழ நாம வந்து மண்ணின் மக்கள் எல்லாம் தேர்த்தருவா நாடோடி மாதிரி ஆகடி மாதிரி ஓடி விளையாட்டு கட்டி நம்ம நாங்க சொல்லி அவன் போய் அழுதோம். அண்ணா எங்களுக்கு பாத்ரூம் இல்ல, நாங்க வயசு போட்டு கட்டி எங்களுக்கு புரிஞ்ச பாத்ரூம் கட்டி கொடுங்க. எங்களுக்கு லெட்டர் போ பாத்ரூம் கட்டி போர் கையில் கால எங்க அண்ணா அவரு என் கூட பார்த்தது. எங்களுக்கு வந்து கோயம்பேடு போலீஸ் தான், விருமக்கம் போலீஸ் கேட்டா எங்களுக்கு அதிகாரம். அவங்க வந்து முதல்ல எங்களுக்கு அதிகாரிகளே வந்து அடிக்க வந்தா நாங்க யார்கிட்ட முறையிடுவோம் சொல்லுங்க பாக்கலாம். சீமா அண்ணமாரு அவரு சொன்னாரு, எங்க அண்ணா நீங்க நில்லுங்க நான் கட்டி தரேன்னு சொன்னாரு. எங்க அண்ணன் வந்த பிறகு உண்மையா சொல்றோம், எங்களுக்கு அத்தனை பழைய எங்க அண்ணன் வந்த பிறகு தான் எங்களுக்காக அவர் வந்தாரு.
சிறந்த இடம். இப்ப நீங்க வந்து இந்த காலி பண்றதுங்கிறது அதே தப்பு. நீங்க நாங்க வந்து இந்த மண்ணின் மக்கள், எங்களை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நகர்த்தி நீங்க தமிழர்களே சென்னையில தலைநகர்ல வாழ விடாத சூழ்நிலை இருக்குது. நான் ஆதிக்குடி, என்னை வந்து கூவாத்து ஓரத்துலையும் அங்கே இங்கேயும் தண்ணிங்க. கடைசியாக இப்போ நாங்கள் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டைன்னு என்னை தள்ளுறேன். நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இங்கே இருக்குது நகர்ப்புறத்தில். இங்கேனா எனக்கு பக்கத்தில் மருத்துவமனை, இங்கேனா பக்கத்தில் பள்ளிக்கூடம். நாங்கள் நாலு வீட்டில் வேலை செஞ்சு அல்லது பழம் விற்று காய்கறி விற்று தான் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ இங்கேனா ஒரு சந்தை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குதுன்னு போய் வேலை செய்ய முடியும். நீங்கள் கல்லுக்குட்டையும் செம்மஞ்சேரியும் கண்ணகி நகரிலும் போட்டேன், இங்கேயும் எனக்கு அடிப்படை வசதி இல்லை. அங்கே என்ன இருக்கும், எப்படி போய் பழக்கிறது? அங்கேருந்து 40 கிலோமீட்டர் அவன் உள்ளே வந்து நகரத்தில் வேலை செஞ்சுட்டு திருப்பி போக முடியும்னா அப்போ எப்படி வாழ்வான்? அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மண்ணின் பிள்ளைகளை நகர்த்தி 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 உயரமாக இருக்கிறதெல்லாம் என்னது இல்லை. அவன் மேலே இந்த குப்பை போடுறாலும் எந்த அளவுக்கு விழுகுதில்லை, அந்த இடம் தான் என்னதுன்னா நான் எப்படி வாழ்றது? எதுக்கு இவனை வெளியேற்றணும்? வீடு கட்டி கொடுனா இங்கேயே கட்டி கொடு, இங்கே இருக்கட்டும். இங்கே தானே அவன் பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கே தானே அவனுக்கு இது இருக்குது. அவன் கேட்குறான் செத்தா அந்த இடத்துல செத்தா தூக்கிட்டு போ, பணம் தூக்கி போனின்னு கேட்குறான். பதில் இருக்கா? எத்தனை இடத்துல தம்பி, ஒரு ஒரு சத்தியம் சொல்ற தம்பி, கோழிக்கு கூட பெரிய வீடு இருக்கு தம்பி, அதை விட மோசமான வீடு குறைஞ்சு போய்ப்பாரு. இப்படி எத்தனை இடங்கள்ல மக்கள் வாழ்றா? அது எல்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு வசதி படைச்சவனுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறவனுக்கு வாழ்ந்தவனுக்கு மாரடிக்கிறதுக்கே இருந்தா அப்ப அதிகாரம் எளிய மக்களுக்கு இல்லையா? தூய்மை இந்தியா மக்களுக்கு கழிவற வசதி இல்லை, தெருவில் போய் இப்படி திரிஞ்சா அப்புறம் எப்படி தூய்மை இந்தியாவாக? நாங்க எல்லாருக்கும் கெஞ்சி கேட்டு பார்த்துட்டோம் சார், எல்லா கவுன்சிலர்ல இருந்து தலைவர்ல இருந்து எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டோம். இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கல. ஏதோ ஐயா வந்தாரு, இந்த வெள்ள நீங்க வந்த மாதிரி, நீங்க வந்து எங்களை பாதுகாப்பு பண்ண மாதிரி அவர் வந்தாரு பார்த்தாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொம்பளைங்க முறையை விட்டுட்டு அவரு அதுக்கு முயற்சி எடுத்தாரு. வருஷம் அந்த அது கட்டுற வரைக்கும் எப்படி கட்சி காஞ்சு பயன்படுத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகுது, அது வரைக்கும் இது இருக்கு. ஆமா, இங்க வச்சிருக்கோம். சரி, வருது. நான் வந்தவன போயிருங்க, வந்தவன போறீங்களா? வந்து இறக்கி நாங்களே வச்சுட்டு நீங்களே அடிக்கோள் நாட்டிட்டீங்க. இதுக்கு இதுக்கு வைக்கணும் கூட இருக்கீங்க. போனோம் நாங்க இந்த கிரௌடு இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவா பார்த்துட்டே இருக்கோம். போக வைக்கலன்னா திரும்பி வாங்க, நைட் 12 மணிக்குள்ள வரலாம்ல. இங்க போங்க, எதுக்கு கொஞ்சம் இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு நல்லா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டேன், அதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிரதிநிதி உங்களுக்கு அட்மிஷன் போட்டு அவர் கூட என் கூட விடுங்க, நான் வச்ச பிறகு அவர் சொல்லுவார். நீங்கள் நான் சொல்லுங்க, நீங்கள் நான் வச்சுட்டு உங்களுக்கு நானே போட்டு நாளைக்கு ஐயா மேயர் வந்து நான் பார்த்து அவங்க இடத்த அவர் வந்தா எல்லாரும் வந்துருவாங்க, வந்து அளந்து அவங்க இடத்த விட்டுட்டு நம்ம கட்டின இடம் அவங்க இடத்து சம்மந்தம்லாம் தொடருவோம். அது ஐயா சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நகர்த்திக்கணும். அது வரைக்கும் இந்த தற்காலிக கழிவறையை நம்ம கட்டினாலும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம 2-3 வந்துடும், ஒரு 3 கொண்டு வச்சுருவாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், அவங்களும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. 5 சொல் வைக்க சொல்லியிருக்கேன், 3 வச்சா நாளைக்கு நான் மறுபடியும் நாளைக்கு வந்து நான் வருவேன். மற்றவங்க கூப்பிட்டா தான் வருவாங்க. பேசிக்கிட்டேன்.